ஹலோ எவ்ரிவான் இன்றைக்கான வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ரீஷெடியூல்னால் சிஎஸ்கே பாதிக்கப்படுமா அப்படின்றத பற்றி பார்க்கலாம் மே ஃபோர்த்து கிட்டேருந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு வந்து கொரோனா வந்த காரணத்தினால டெம்பரவரியாக வந்து சஸ்பெண்ட் பண்ணி அதை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க ரீஷெடியூல் டேட் பற்றி அவங்க அப்போ எதுவுமே அனௌன்ஸ் பண்ணலை ஸோ அதனால் ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க அவங்க கண்ட்ரிக்கு போயிட்டாங்க ஸோ இப்போதிக்கான லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா அக்டோபர் நவம்பரில் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வரதுனால ஒன்று அதுக்கு முன்னாடி நடத்துகிற மாதிரியும் இல்லாட்டினா அதுக்கப்புறமா நடத்துகிற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் மே டுவெல்த் அன்னைக்கு இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டோட டைரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த வருஷத்தில் எப்போ வந்து இவங்க டோர்னமெண்ட்டை வந்து போஸ்ட்போன் பண்ணாலும் இங்கிலாந்து பிளேயர்ஸை விளையாட அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஜூன்லேருந்தே அவங்களுடைய இன்டர்நேஷ்னல் ஷெடியூல் வந்து ரொம்பவே டைட்டாக இருக்குது அதாவது செப்டம்பர் அக்டோபரில் வந்து பாகிஸ்தான் கூடையும் அடுத்து பங்களாதேஷ் கூடயும் அவங்க டூர் பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா வேர்ல்டு கப் உடனே ஆஸ்திரேலியா கூட ஆஷஸ் டோர்னமெண்ட் விளையாடுறது பிளான் பண்ணி பிளான் பண்ணியிருக்காங்க அவர் சொன்ன மாதிரி இங்கிலாந்து பிளேயர்ஸ் வரலை அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய இழப்பு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு தான் ஏன்னா அதோடய மெயின் பிளேயர்ஸ் பிளேயிங் லெவனில் இருக்க மெயின் பிளேயர்ஸ் சிஎஸ்கேவோட மெயின் பிளேயர்ஸான சாம் கரனும் மொய்னலியும் விளையாட வரமாட்டாங்க சாம் கரன் எவ்வளோ முக்கியமான பிளேயருன்றதை நம்ம லாஸ்ட் டோர்னமெண்ட்டில் தான் பார்த்தோம் இந்த டோர்னமெண்ட்டும் அவர் நல்லா தான் விளையாடியிருக்காரு புதுசாக இந்த வருஷம் வந்தால் மொயினாலியும் இந்த வருஷம் டோர்னமெண்ட்டில் மிகப்பெரிய இம்பாக்ட் கொடுத்துருக்காரு ஒன் டவுனில் இறங்கி ஒரு சிறந்த பேட்ஸ்மேனாகவும் ஸ்பின் பவுலராகவும் இவர் சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய ஆல்ரவுண்டராக உருவாக இவங்க ரெண்டு பேரும் இல்லாத பட்சத்தில் இவங்க ரெண்டு பேருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் யார் வந்தாலும் இவங்கள வந்து இவங்க அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியாது ஸோ இவங்க ரெண்டு பேரும் வரலை அப்படின்னா என்ன தான் நடக்குதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்